ஒரு சூப்பரான மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பிழிஞ்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா பெசரி எடுத்துட்டு, நான் 1 கிலோ சங்கரா மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைடில் கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் மீனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கேப்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 1/2 மணி நேரம் கழித்து ஊறினப்புறம், 1/2 மணி நேரம் அப்புறம் நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா நம்ம கலந்துட்டு 1 தோசைக்கல்லில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்ச மீன் துண்டங்களை சேர்த்து பொரிச்சிட வேண்டியது தான். இப்போ ஒன்றொன்றா சேருங்க. சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போடுங்க. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுங்க. நம்ம ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம